குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய குழந்தைங்களை அண்ட் சாதாரண குழந்தைங்களை ப்ரீமெச்சூர் பேபிஸ், அதாவது 10 மாதத்துக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைங்க, இந்த குழந்தைங்களை வந்து என்ஐசியூ அப்படின்னு சொல்லப்படுற குழந்தைங்களோட ஐசியூவில் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைங்களை அங்கே அப்பா அம்மாலாம் உள்ளே போய் பார்க்க முடியாது, ஓகேவா? அங்கே வந்து போயிடுவாங்க, கூட ஒருத்தங்களை மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. அது ஒரு வயிற்றுக்குள்ளே என்ன ஃபீல் வந்து ஒரு குழந்தை எடுத்துக்குமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நர்ஸே வந்து 7 குழந்தைங்களை கொன்று இன்னொரு ஒரு 6 குழந்தைங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து இன்றைக்கி மொத்த யூரோப்பையே உலுக்க வச்சுருக்குது. நம்ம ஊரில் நடந்தால் மட்டும்தான் நம்ம திரும்பி பார்க்கணுமா? யூரோப்பில் நடந்தாலும் எந்த அளவுக்கு லூசி லெட்பாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு 33 வயசு நர்ஸ் வந்து கொடூரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்கிறத எனக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லப்பார். அது எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, இவங்க எப்படி சிக்கினாங்க? ஏன்னா 2015லேருந்து 2016 இதை பண்ணியிருக்காங்க, 2023 உண்மை என்ன அப்படின்னு எல்லாம் வெளியே தெரிய வந்திருக்குது. இவங்க இதுக்கு ஒரு ட்ராமா வேற போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், 1 இல்லை 2 இல்லை 7 குழந்தைங்களை 10 மாதம் கூட ஆகாத அவங்க அப்பா அம்மா வந்து துடிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டுமே ஒரு ஒரு சைக்காட்டிக் மென்டாலிட்டியில் சினிமாவில் காமிக்கிற ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி குழந்தைங்களை கொண்டிருக்காங்க. எதனால், ஏன், எப்படி? அதை ஒரு குழந்தை இல்லை, நிறைய குழந்தைங்கக்கிட்ட அவங்க கொண்டிருக்காங்க. இதை வந்து நான் சொன்ன மாதிரி யூகேல நடந்திருக்கு, அதை ஃபைனலி ஒரு இந்தியன் வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நம்ம ஊரில் பேசப்படாத உலக நியூஸ் நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு சிம்பிளான விஷயம், எனக்கு இத்தனை பேர் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூசி லெட்பாய் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இந்த குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய நர்சிங் படிப்பு படித்தவங்க. நம்ம ஊரில் ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு ஒரு யூரோப் மாதிரி ஒரு இடத்துல நர்ஸ்னால் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம். ஏன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, டயக்னோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனால் வந்து ஒரு நர்ஸ் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்கிறப்ப அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர். அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க ப்ரீமெச்சூராக பிறந்த குழந்தைங்கள வச்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஐசியூவில் வேலை பார்க்குறாங்க. இந்த ப்ரீமெச்சூர் குழந்தைங்களை வந்து ஐசியூவில் பார்த்துக்கிறப்போ அந்த குழந்தைங்க வந்து ஒரு வார்மான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கணும்னு பார்த்துப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபுட்டு, ஒரு வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தைங்க வந்து 10 மாதத்துக்கு முன்னாடி பிறந்துருச்சு, ஆனால் 10 மாதம் வரைக்கும் அந்த ஒரு சிஸ்டம் வேணும்னு நினைப்பாங்களா, அது அந்த குழந்தைங்க ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும். அந்த குழந்தைங்களாம் ஒரு ரிஸ்க் ஜோனில் இருக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து உயிர் காப்பாற்றணுங்கிறதுக்கு அப்பா அம்மா வந்து அந்த ஐசியூக்கு வெளியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேபிஸ் குழந்தைங்கள் பாப்பா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுங்கிறதே நான் சொல்லிடுறேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி குழந்தைங்களே இவங்க பார்த்துக்கிறாங்க. எந்த அப்பா அம்மா வந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடக்குது, அங்கே வர்ற ஒரு இந்தியன் டாக்டர் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இந்த குழந்தைங்களில் வந்து சில குழந்தைங்க இறந்து போகிறது ஒரு நார்மலான விஷயம், ஏன்னா ப்ரீமெச்சூராக பிறந்திருக்குல்ல, ஸோ இறந்து போகிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இந்த நர்ஸ் எப்பப்போ அங்கே இருந்திருக்காங்களோ அப்போ மட்டும்தான் அங்கே குழந்தைங்க நிறைய இறந்து போகுதுங்கிறத வந்து அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ட்ரிப்ளட்ஸ்லாம் இறந்து போயிருக்காங்க, 3 குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பிறந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரே நேரத்தில் இறந்து போன கதையெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இவங்க இருக்கிறப்போ இது வந்து மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கவனிக்கிறார், ஒரு இந்தியன் டாக்டர் அவர். ஸோ அவர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த லூசி லெட்பாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நர்ஸும், இது வந்து 2015 சொல்கிறப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ இந்த நர்ஸ் வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது. அது எப்படி கரெக்டாக இவங்க இருக்கிறப்போ குழந்தைங்க அங்கே இறந்து போகுங்கிற ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாரு. பட் அவங்களை யாரும் பெருசாக அந்த டாக்டர் வந்து யாரும் பெருசாக சீண்ட மாட்டேங்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் இவர் ஃபர்தராக ஸ்டடி பண்ணுறப்போ இவர் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த நர்ஸ் ஏதோ பண்ணுறாங்க அந்த குழந்தைங்க இறந்து போகிறதுக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை போலீஸ்கிட்டே போயிட்டார், போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த குழந்தைங்க கரெக்டாக இவங்க நர்ஸாக இருக்கிறப்போ இறந்து போகுது, அப்போ ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறத அவர் பிரேக் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை போலீஸ் வந்து இவங்களோட ரூமை போய் முதல்ல கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட சுற்றி இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறப்போ, ஆமாம், இந்த பொண்ணு கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கிறத சொல்கிறாங்க. அங்கே வந்து இவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறப்போ இவங்க ஹெவியாக இறந்து போன அப்பா அம்மாவை
அதாவது ஒரு குழந்தை இறந்து போயிருச்சுன்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து ஃபோட்டோலாம் இல்லை ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்களே ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சுன்னு சோகத்தில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஹெவியாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமான ஸ்டாக்கராக இருந்திருக்காங்க. கண்ட மாதிரி அந்த குழந்தைங்களை பற்றி எங்கெங்கே போஸ்ட் இருக்குது, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எங்கெங்கே கதறாங்க, இதெல்லாத்தையுமே வந்து அவங்க போய் தேடி பார்த்த மாதிரி இருக்குதுங்கிறதுனால போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் கண் வருது. இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது வந்து ஒரு கோ இன்சிடென்ட்ஸ், யதார்த்தமாக நடந்ததை நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கிறாங்க. பட் இன்னும் அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறப்ப அந்த குழந்தைங்க எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில விஷயங்கள் தெளிவாக போலீஸ்க்கு தெரிய வருது. இவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு இன்சுலின் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க அதிகமான டோஸில், இல்லைனா வாய்க்குள்ளே வந்து காற்றை வந்து அதிகமாக அனுப்பிச்சி விடுவாங்க. இன்ஜெக்ஷனில் வந்து நிறைய காற்று லோட் பண்ணிக்கிட்டு வாய்க்குள்ளே அளவுக்கு அதிகமாக காற்று எல்லாம் பிஞ்சு குழந்தைங்க, கரெக்டாக 10 மாதம் கூட ஆகாத குழந்தைங்க எப்படி இருக்கும், அந்த குழந்தைங்களுக்குள்ளே அதிகமாக காற்று அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அளவுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சோண்டு தான் ஃபீட் பண்ணும், ஆனால் இவங்க அளவுக்கு அதிகமாக ஃபீட் பண்ணி அந்த குழந்தைங்களோட வயிறு எவ்வளோ தான் தாங்கும், அதை விட அதிகமாக வந்து ஃபீட் பண்ணி அந்த குழந்தைங்களை சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேட்டர்ன்ஸ் தெரிய வருது. இதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்குறப்போ போலீஸ் வந்து இவங்களோட ரூமை கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ரூம்குள்ளே இருக்கிற டைரியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய எழுதி வச்சுருக்காங்க. நான் இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சதாக இருக்கட்டும், தன்னைத்தானே வெறுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு வந்து சாகணும் அப்படின்னு எழுதுன மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்டிக்காக இவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு டைரி, இவங்க எழுதி வச்ச டைரியும் இவங்க ஸ்டாக் பண்ண இன்டர்நெட் ஹிஸ்ட்ரியுமே வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்புது. ஸோ இவங்களை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ட்ரையல், அதாவது லாங் கேஸாக வந்து போகுது. ஃபைனலி இவங்க மேலே தான் தப்பு இருக்குதுங்கிறத வந்து கோர்ட் தீர்மானித்து இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களோட அப்பா அம்மா முன்னாடி தான் ரொம்ப நல்லவா, தான் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்க தான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டுட்டு பின்னாடி இவங்களே அந்த குழந்தைங்கள கொண்டிருக்காங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது, பயத்தையும் உண்டாக்குது. நிறைய பேரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறதுலே சேஃபான இடம் ஹாஸ்பிட்டல் தான், அங்கே வந்து அதுவும் இந்த என்ஐசியூன்னு சொல்லப்படுற அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற ஐசியூவில் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் ரொம்ப சூப்பர் சேஃப் இடங்கள்னு நினச்சி அப்பா அம்மா கூட உள்ளே வர விட வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா கேட்டுப்பாங்க. குழந்தைய பார்த்தா அம்மா வந்து என்ஐசியூக்குள்ளே அப்படிலாம் வாக்இன் பண்ணிருக்க முடியாது, அவங்களே அவங்க குழந்தைய பார்க்க முடியாது, அவங்களே வந்து ரொம்ப பர்மிஷன் வாங்கிட்டு இல்லை தூரத்தில் இருந்து பார்க்கணும் அப்படி சொல்லப்படக்கூடிய இன்க்யூபேட்டருக்குள்ளே வந்து இவங்க இன்க்யூபேட்டரில் இருக்கிற பேபிஸை 7 பேபியை கொண்டிருக்காங்க, இன்னும் 6 பேபியை வந்து கொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இவங்களோட மொத்த ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற நம்பர், இவங்க இது வரைக்கும் எங்கெங்கே வேலை பார்த்துருக்காங்க, எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, எல்லா இடத்துலையுமே இவங்க இந்த என்ஐசியூவில் தான் இருந்திருக்கணும். ஸோ அதெல்லாம் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய நம்பர் வரும் இவங்க கொல்ன பேபிஸ் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைங்க இங்கே பிறந்துச்சு இவங்களுக்கு கீழே இருந்துச்சுங்கிறத தவிர அது என்ன பாவம் பண்ணியிருக்கோம், இதை நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும், இல்லை வந்து பங்களாதேஷில் ஸ்ரீலங்காவில் அப்படிலாம் கிடையாது. சைக்கோ பிடிச்சவங்க எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரி இருப்பாங்க, இருக்கிறதுலே நார்மலாக இருப்பாங்க, மோஸ்ட்டாக வந்து தாமேல தப்பே இல்லைங்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க, ஆனால் அவங்க தான் எல்லா வேலையும் இந்த இடத்துல பார்த்துருக்காங்கன்னு தெரிய வருது பார்த்தீங்களா. ஸோ சைக்கோஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கிறதுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக ரீசன் அது ஒரு அதில் வந்து அவங்க ஒரு ஹை எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி தொல்லை பண்ணுறதுல இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணி கொள்றதுல வந்து அவங்க ஒரு ஹை எடுத்திருக்காங்க, ஆனால் வெளியில் ஒரு நாடகத்தை போட்டு ஸ்டாக் பண்ணி அந்த துன்புறுத்தத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கிறது தான் இருக்கிறதுலே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இது வந்து மொத்த யூரோப்பையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்குது. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் லண்டனில் வந்து இன்னொரு ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் பப்பில் இருந்து அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உலகத்தில் எல்லா மூலைகள்லையுமே நடந்துட்டுருக்குது. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.